12 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சிலபஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த சாப்டர் சாப்டர் 9 கனெக்டிங் பிஹெச்பி அண்ட் MySQL அப்படின்ற லெசனில் இருக்கிற டாபிக் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்நெட் ரிலேட்டடாக எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் நம்ம பார்க்கும்போது அதில் டேட்டாஸ் அப்படின்றது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ அந்த டேட்டாஸை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா பேஸில் வந்து நார்மலாக ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே வந்துட்டு நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே நம்ம கிளைண்ட் சைட்லேருந்து நம்ம அக்செப்ட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பேக்கெண்ட் அதாவது ஒரு டேட்டா பேஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஸ்டோர் பண்ண டேட்டாஸை வந்து மறுபடியும் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், நம்ம அதை வியூ பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு மேனிபுலேஷனுக்கு தேவை அப்படின் போது அந்த டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக நம்ம வந்து குவெரிஸை பாஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதற்கான மெத்தட் என்ன, சின்டாக்ஸ் என்ன, என்னெல்லாம் பிஹெச்பியில் வந்து அவைலபிளாக இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்ன டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த லெசனில் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இந்த லெசனில் கொடுத்துருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கனெக்டிங் பிஹெச்பி அண்ட் MySQL. ஸோ நம்ம ஒரு MySQL பிஹெச்பியோட எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ MySQL அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது. ஸோ MySQL மட்டும் கிடையாது, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆரக்கல், ஐபிஎம், DB2, மைக்ரோசாஃப்ட் SQL, சர்வர், ஸோ இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம். ஸோ இந்த டேட்டா பேஸ் இந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம், லைக் பிஹெச்பி மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த லாங்குவேஜ் மூலமாக என்னெல்லாம் குவெரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லைக் இன்சர்ட் எப்படி பண்ணுறது, டேட்டாவை செலக்ட் பண்ணலாம், ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கிற டேட்டாவை டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வியூ பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா அந்த SQL இருக்கிற எல்லா மேனிப்புலேஷன்ஸுமே நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம PHP அண்ட் MySQL வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சர்வர் சைடு வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், பாப்புலரான ஒரு வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது PHP. அண்ட் டேட்டா பேஸ் மேனிப்புலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு MySQL வந்துட்டு PHP-ல MySQLi எக்ஸ்டென்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ MySQLi எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி அதில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த ஃபங்க்ஷனில் எப்படி வந்து டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் அடுத்த டாபிக். ஸோ MySQLi ஃபங்க்ஷன் இன் PHP 9.1 அப்படின்ற டாப்பிக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. MySQL டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு, SQL குவெரிஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற எக்ஸ்டென்ஷன் பேர் வந்து MySQLi அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் இது. அண்ட் இது இந்த MySQLi மூலமாக நம்ம என்ன போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா MySQL டேட்டா பேஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். இந்த MySQLi எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது PHP-யோட வெர்ஷன் 5.0லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வெர்ஷன்லேருந்து நம்ம MySQLi எக்ஸ்டென்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ MySQLi ஃபங்க்ஷன் அப்படின்போது அதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, மெயினாக நமக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது MySQLi கனெக்ட் ஃபங்க்ஷன், ஒரு டேட்டா பேஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து MySQLi அண்டர்ஸ்கோர் கனெக்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஒரு டேட்டா பேஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம், நமக்கு எல்லாமே எல்லா மேனிப்புலேஷன்ஸும் முடிஞ்சிட்டு அப்படின்னா அந்த டேட்டா பேஸை வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து MySQLi அண்டர்ஸ்கோர் க்ளோஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம MySQL குவெரிஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது MySQLi அண்டர்ஸ்கோர் குவெரி அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலமாக தான் வந்து நம்ம குவெரிஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா பேஸ் கனெக்ஷன். ஸோ டேட்டா பேஸ் கனெக்ஷனுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது MySQLi அண்டர்ஸ்கோர் கனெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுடைய சர்வர் நேமை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும், அண்ட் யூசர் நேமு, பாஸ்வேர்டு, டிபி நேம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த 4 பேராமீட்டரும் நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இது ஸ்பெசிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறமா அது கனெக்ட் கரெக்டாக ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம
செக் பண்ணலாம். அதுக்கான ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. ஸோ பிஹெச்பியோட டேக் பிஹெச்பி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டாலர் சர்வர் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள், லோக்கல் ஹாஸ்ட் அப்படின்னு நம்ம சர்வர் நேமை ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் டாலர் யூசர் நேம் அப்படின்றதுல யூசர் நேம் அப்படின்ற நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ என்ன யூசர் நேமோ அந்த யூசர் நேம். ஸோ உங்கள் சிஸ்டத்துக்கு என்ன யூசர் நேம் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அந்த யூசர் நேமை இங்கே கொடுக்கலாம். இது ஜென்ரலாக வந்துட்டு இந்த இடத்துல யூசர் நேம்னு கொடுத்துருக்கேன். சேம் வே பாஸ்வேர்ட். ஸோ டாலர் பாஸ்வேர்டு அப்படின்றதுல என்ன பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்களுடைய இதுக்கு கொடுத்துருக்கீங்களோ, உங்களுடைய சர்வருக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். சேம் வே டாலர் டிபி நேமில் நீங்கள் எந்த டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டா பேஸ் அதனோட நேம் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த நாலு வேரியபிளையுமே வந்துட்டு நம்ம மை எஸ்கியூஎல்ஐ அண்டர் ஸ்கோர் கனெக்ட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ டாலர் சர்வர் நேம், டாலர் யூசர் நேம், டாலர் பாஸ்வேர்ட், டாலர் டிபி நேம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணலாம். இங்கே ஸ்டோர் ஆகிருக்கிற டேட்டாஸ் எல்லாமே இதில் வந்துட்டு உங்களுக்கு பேராமீட்டராக வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த MySQLi கனெக்டை வந்துட்டு நம்ம டாலர் கனெக்ட் அப்படின்ற ஒரு ரிசோர்ஸை வந்துட்டு அப்படின்ற ஒரு வேரியபிளை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த MySQLi கனெக்ட் ஃபங்க்ஷனில் நம்ம இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ டாலர் சர்வர் நேம், டாலர் யூசர் நேம், டாலர் பாஸ்வேர்ட், டாலர் டிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சர்வரோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இதில் பாஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி என்ன டேட்டா பேஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இதில் வந்துட்டு பாஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த டாலர் கனெக்டில் வந்துட்டு உங்களுக்கு அந்த டேட்டா பேஸோட கனெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ஸோ இது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு டாலர் கனெக்டில் வந்துட்டு உங்களுக்கு அகெயின் ஃபால்ஸ் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி டாலர் நாட் டாலர் கனெக்ட்னு கொடுக்குறோம். அதாவது இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ்ன்னு இருந்தது அப்படின்னா இஃப் கண்டிஷன் வந்து நம்ம ட்ரூவாக மாற்றிட்டா அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். என்ன டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னா டை கனெக்ஷன் ஃபெயில்டு, அதாவது கனெக்ஷன் ஃபெயில்டு. இப்போ கனெக்ட் ஆகலை அப்படின்னா கனெக்ஷன் ஃபெயில்டு அப்படின்றத வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும். அதுக்காக வந்து டை அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டை அப்படின்றதுல வந்துட்டு கனெக்ஷன் ஃபெயில்டு அப்படின்றத டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் டாட் யூஸ் பண்ணி நம்ம MySQLi கனெக்ட் எரர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இந்த MySQLi கனெக்ட் எரர் அப்படின்றது என்ன பண்ணணும்னா என்ன எரர் ஆல வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ வந்து கனெக்ட் வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு ஜஸ்ட் எக்கோ கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, அதாவது கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது வந்துட்டு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு நம்ம ஒரு இந்த ப்ரோக்ராமையே வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ரோக்ராம் தான் நான் நோட் பேடில் டிபி கனெக்ட் அப்படின்னு சொல்லி பிஹெச்பி ப்ரோக்ராமாக வந்துட்டு டைப் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன். ஹெச்டி டாக்ஸில் டெஸ்ட்ன்ற ஃபோல்டரில் வந்துட்டு நான் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ சர்வர் நேம் அப்படின்றது லோக்கல் ஹாஸ்ட், நான் லோக்கல் ஹாஸ்டில் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அண்ட் யூசர் நேம் நான் கொடுத்துருக்கறது ரூட்டு அண்ட் பாஸ்வேர்டு எதுவும் கொடுக்கல. பை டிஃபால்ட் வந்து நார்மலாகவே நம்ம கொடுக்கறது வந்து ரூட்டாக இருக்கும் அண்ட் பாஸ்வேர்டு வந்து எதுவுமே கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணும்போது டிஃபால்ட்டாக நம்ம ஆக்செப்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நானும் அதே பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல ரூட்டும் யூசர் நேம் வந்து ரூட்டும் அண்ட் பாஸ்வேர்டு வந்து எதுவும் கிடையாது. அதனால் ஜஸ்ட் வந்து டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். எனக்கு கனெக்ட் பண்ண வேண்டிய டேட்டா பேஸ் நேம் வந்து 12th Commerce அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் நேம் வந்து நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேரியபிளை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதில் பாஸ் பண்ணுறோம். அது வந்து டாலர் கனெக்ட் அப்படின்றதுல வந்துட்டு நம்ம கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப் கண்டிஷன் மூலமாக கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளை வந்துட்டு நீங்கள் அப்பாச் வந்து ஸ்டார்ட் கொடுத்துடணும் அண்ட் MySQLயும் ஸ்டார்ட் கொடுக்கணும். அண்ட் இப்போ வந்து லோக்கல் ஹாஸ்டில் நம்ம ஃபைலில் வந்து பண்ணோம், லோக்கல் ஹாஸ்ட் டெஸ்ட்டில் டிபி கனெக்ட் அப்படின்ற ஃபைல் இருக்குது. ஸோ இந்த இது வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால 12th Commerce அப்படின்ற டேட்டா பேஸ் வந்து எனக்கு இருக்குது அப்படின்றதுனால
எனக்கு கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டேட்டாபேஸில் வந்து 12th காமர்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. அதனால் இங்கே எனக்கு கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு டேட்டாபேஸ் நேம், நான் இங்கே வந்து 12th காமர்ஸ் 1 கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸே கிடையாது. ஸோ இது கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அப்போ என்ன ஆகுதுன்றதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது கனெக்ஷன் ஃபீல்டு வார்னிங் மெசேஜ் வந்துடும். லைன் நம்பர் 7 நமக்கு ப்ரோக்ராமில் எரர் இருக்குன்றது. அண்ட் கனெக்ஷன் ஃபீல்டுன்னு வந்துடும். டெய் மெசேஜில் நம்ம கொடுத்துருக்கோம், கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த என்ன எரர் அப்படின்றதையும் வந்துட்டு உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகுது. அன்னோன் டேட்டாபேஸ் 12th காமர்ஸ் 1 அப்படின்றதையும் நமக்கு கொடுத்துரும். ஸோ இந்த டை மெசேஜ் வந்து உங்களுக்கு என்ன எரர் அப்படின்றத கேப்சர் பண்ணி அந்த எரரையும் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டேட்டாபேஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் இது. ஸோ அடுத்த டாபிக் வந்து பெர்ஃபார்மிங் குவெரிஸ். ஸோ ஒரு குவெரியை வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மை எஸ்கியூஎல்ஐ குவெரி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் நமக்கு இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு டாலர் கனெக்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாலர் கனெக்ட் தான் வந்து கனெக்ஷன் ஆப்ஜெக்ட். ஸோ இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். மை எஸ்கியூஎல் குவெரி யூஸ் பண்ணும்போது ஸோ கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கமா குவெரி, என்ன குவெரியோ அந்த குவெரியை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ குவெரியை டைரெக்டாக கொடுக்கலாம், ஆர் வந்து ஒரு வேரியபிளை கொடுத்து அந்த வேரியபிளையும் நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ எந்த மெத்தட் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இது. டாலர் கனெக்டில் மை எஸ்கியூஎல்ஐ கனெக்ட் கொடுத்து ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டாலர் எஸ்கியூஎல் அப்படின்னு ஒரு ஒரு வேரியபிளில் ஒரு குவெரியை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த குவெரியை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா மை எஸ்கியூஎல்ஐ அண்டர் ஸ்கோர் குவெரியில் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் டாலர் கனெக்ட் அண்ட் தென் குவெரி டாலர் எஸ்கியூஎல் அதையும் பாஸ் பண்ணும்போது இந்த குவெரி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஒரு குவெரி மை எஸ்கியூஎல் அண்டர் ஸ்கோர் குவெரி அப்படின்ற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸும் அண்ட் எக்ஸாம்பிள் இது. அண்ட் எப்படி க்ளோஸ் பண்ணணும் நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷன் அப்படின்னும் போது மை எஸ்கியூஎல்ஐ அண்டர் ஸ்கோர் க்ளோஸில் நம்ம எந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் என்ன கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ ப்ரோக்ராமில் அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்டோட நேமை வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இது வந்து க்ளோஸ்க்கான சின்டாக்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு பிஹெச்பி ப்ரோக்ராமில் ஒரு சிம்பிள் குவெரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதில் இருக்கிற ரோஸை வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த ப்ரோக்ராமில். ஸோ இந்த ப்ரோக்ராம்லேயே வந்துட்டு நான் இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே எஸ்பிஎல் அண்டர் ஸ்கோர் ஸ்டேட்மெண்ட்டில் நான் ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் ஆஸ்டிக்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் பயோடேட்டா, நான் யூஸ் பண்ணுற டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட் பயோடேட்டா 12th காமர்ஸ் அப்படின்ற டிபிஎம்எஸ்ல டேட்டாபேஸில் ஸ்டூடெண்ட் பயோடேட்டா அப்படின்ற டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் இருந்து எல்லா டேட்டாஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். ஸோ இது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு குவெரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாலர் ரிசல்ட் அப்படின்றதுல நம்ம எக்ஸிக்யூட் ஆன குவெரியை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ டாலர் ரிசல்ட் ஈக்குவல் டு மை எஸ்கியூஎல்ஐ அண்டர் ஸ்கோர் குவெரி, கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து டாலர் கனெக்ட் அப்படின்ற கனெக்ஷன் ஆப்ஜெக்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாலர் கனெக்ட் அப்படின்றத இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் என் குவெரியை வந்து நம்ம எந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிளோட நேம். ஸோ இந்த இடத்துல வந்து டாலர் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுல ஒரு குவெரிஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த டாலர் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற வேரியபிளையும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டாலர் ரோஸ் அப்படின்றது வந்து ஜஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ், இந்த ரிசல்ட்டில் எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நமக்கு கால்குலேட் பண்ணி இந்த ரோஸ் அப்படின்ற வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மை எஸ்கியூஎல்ஐ அண்டர் ஸ்கோர் நம் அண்டர் ஸ்கோர் ரோஸ் அப்படின்றதுல நம்ம குவெரி எந்த எக்ஸிக்யூட் ஆன குவெரி வந்து
என்னெல்லாம் ரோஸ் இருக்கோ அந்த ரோஸ் எல்லாம் வந்துட்டு டாலர் ரிசல்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த டாலர் ரிசல்ட்ல டாலர் ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளை தான் வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரோஸ்ல வந்துட்டு உங்களுக்கு நம்பர் இருந்தது, இப்போ 4, 5, 6 ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட் பயோடேட்டா அப்படின்ற டேபிளில் எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை ரோஸ் அந்த நம்பர் வந்து இந்த ரோஸ்ல வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ ரோஸ்ல ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா நம்ம அதில் இருக்கிற ரோஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த செட் ஆஃப் லைன்ஸ் வந்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எனக்கு எந்த ரோஸ்மே இல்லை, ஜீரோ அப்படின்னு, இந்த டாலர் ரோஸ்ல வந்து ஜீரோன்னு இருந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா அதில் இருக்க ரோஸை வந்து டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணாது. ஸோ ஸோ ரோஸ்ல வந்து ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும், ஜீரோ இருந்ததுன்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இட் மீன்ஸ் அந்த டேபிளில் ரோஸ் இல்லை அப்படின்றதுக்கான அர்த்தம். ஸோ அதுக்காக இஃப் டாலர் ரோஸ் இருந்தது அப்படின்னா அதில் வந்து வைல் அப்படின்னு ஒரு லூப் யூஸ் பண்ணி டாலர் ரோ ஈக்குவல் டு மை எஸ்கியூஎல்ஐ ஃபெச் அரே அண்ட் டாலர் ரிசல்ட் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த ஃபெச் அரே அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா டாலர் அரேயில் இருக்கிற ரோஸை ஒவ்வொன்றா வந்து ஃபெச் பண்ணும். அது எப்படி ஃபெச் பண்ணும் அப்படின்னா இண்டெக்ஸ்ட் அரேவா ஃபெச் பண்ணும், அப்படி இல்லைன்னா வந்து அசோசியேட்டிவ் அரேவா ஃபெச் பண்ணும். ஸோ ரெண்டுத்துலையுமே ஃபெச் பண்ணும். நமக்கு எதில் வேணும்னாலும் அதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு உங்களுக்கு அசோசியேட்டிவ் அரேவா வேணும் அப்படின்னா அதையும் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். என்ன டைப்பில் வந்து நமக்கு ஃபிச் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுக்கலாம். நம்ம எதையுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல அப்படின்னா அரே அசோசியேட்டிவ் அரே அண்ட் இண்டெக்ஸ்ட் அரே இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து ஃபிச் பண்ணும். நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு எந்த மெத்தடில் வேணும்னாலும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மை எஸ்கியூஎல்ஐ அண்டர்ஸ்கோர் ஃபிச் அண்டர்ஸ்கோர் அரே அப்படின்றது இந்த டாலர் ரிசல்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரோவாக வந்து ஃபிச் பண்ணும். நமக்கு ஃபிச் பண்ணி இந்த டாலர் ரோவில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த வைல் அப்படின்றது எது வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இந்த MySQLFH அரேயில் வந்து எது வரைக்கும் நமக்கு ரோஸ் எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை ரோஸ் வரைக்கும் நமக்கு ஃபிச் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் வந்து அந்த ரோஸ் எதுவுமே இல்லை எண்ட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது எந்த டேட்டாவுமே வந்து ஃபிச் ஆகாது. அப்போ வைலோட லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபிச் ஆன உடனே நம்ம எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நேமன் ஜஸ்ட்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கப்புறமா டாட் அப்படின்ற இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வேரியபிளை கனெக்ட் பண்ணுறோம். என்ன வேரியபிள் அப்படின்னா டாலர் ரோ அண்ட் நேம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். நம்ம அசோசியேட்டிவ் அரே மூலமாக வந்து நம்ம இதை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ நேம் அப்படின்றது அந்த ரோவோட ஃபீல்டு நேமாக இருக்கும். ஸோ நேம் அப்படின்றதுல இருக்கிற டேட்டாவை வந்து ஃபிச் பண்ணுறோம் அண்ட் பிரேக் டாட் கனெக்ட் டாட் யூஸ் பண்ணி அகெயின் நம்ம டாலர் ஐ மீன் டாட் கனெக்ட் டாட் யூ டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அகெயின் பிரேக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நேம் அண்ட் டிஸ்பிளே ஆகும் அண்ட் அந்த டேபிளில் இருக்கிற டேட்டா டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறமா கண்ட்ரோல் அடுத்த லைனுக்கு போகும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால. அடுத்த லைனில் எக்கோன்னு சொல்லி அகெயின் வந்து இமெயில் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுறோம். டாலர் ரோவில் இமெயில் அப்படின்ற ஃபீல்டில் இருக்கிற டேட்டாவை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். அண்ட் தென் அகெயின் பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அகெயின் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்ட்ரோல் அடுத்த லைனுக்கு போகும். ஸோ இப்போ இந்த வைலோ இந்த எக்கோ முடிஞ்சதுக்கப்புறமா வைலோட அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும். வைலோட அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும்போது அகெயின் அடுத்த ரோ வந்து ஃபெச் ஆகி ரோவில் போய் டாலர் ரோவில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவாக வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இதுவே வந்து நீங்கள் இண்டெக்ஸ் அரேயில் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் நம்பரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் நேம் இமெயில் அப்படின்னா அந்த ஃபீல்டோட நேம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் 01 அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி இதுக்கான அவுட்புட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். இஃப் கனெக்ஷன் வந்து ஃபெயில் ஆகலை அப்படின்னா எக்கோ கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். அதனால கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கு. அண்ட் இதில் வந்துட்டு நமக்கு நேம் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு அஜய்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய
ஜிமெயில் ஐடி அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவும் வந்துட்டு உங்களுக்கு பிச் ஆகி என்ன நேம் என்ன இமெயில் ஐடி என்ன நேம் என்ன இமெயில் ஐடி அப்படின்னா. ஸோ இந்த டேட்டா பேஸை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக புரியும். இந்த டேட்டா பேஸ் வந்து 12th காமர்ஸ் அப்படிங்கிற டேட்டா பேஸில் ஸ்டூடெண்ட் பயோ டேட்டா இந்த டேபிளில் தான் நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேபிளில் பார்க்கும்போது என்ன டேட்டாஸ் இருக்குன்னு பாருங்கள். நேம்ன்ற ஃபீல்டில் வந்து ஒரு 4 நேம்ஸ் இருக்குது அண்ட் இமெயில் அப்படின்றதுல கரஸ்பாண்டிங் டேட்டா வந்து அதுக்கான இமெயில் ஐடிஸ் வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இது தான் நம்ம வந்து ஃபெச் பண்ணியிருக்கோம். ஃபெச் பண்ணி நம்ம டேட்டாஸை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து இந்த இடத்துல நேம்னு டிஸ்பிளே நேம் டிஸ்பிளேயாக இருக்குது அண்ட் அந்த ஃபீல்டுக்கு இமெயிலையும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ 4 டேட்டாவும் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதே ப்ரோக்ராம் தான் பட் வந்து இந்த இடத்துல நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து அவங்க இந்த புக்கில் வந்து யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படின்றதுனால நான் சிம்பிளாக 2 ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு டேட்டா பேஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தேவையான ஒரு ஃபீல்டெலாம் வந்து நீங்கள் டேபிளை க்ரியேட் தேவையான ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணி டேபிளை வந்து க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஃபெச் பண்ணியும் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லெசனில் வந்துட்டு நம்ம ஒரு டேட்டா பேஸை எப்படி கனெக்ட் பண்ணணும் PHP மூலமாக அப்படின்றத வந்து நம்ம இன் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட்டையும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க, கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.